அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து புரிதல் மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி டாபிக் எடுத்திருக்கோம். அது பிரச்சனைகளுக்கு, நமக்கு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைக்கு புரிதல் மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வச்சு பார்த்துருக்கோம். பிரச்சனை வேற வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிரச்சனை வரலாம். வரும்போது நமக்கு இந்த வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமா அங்கிறது கேள்வியாக போகுது. சம்டைம் அந்த டவுட்டு கூட வருது, வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகும், ஏதாவது செஞ்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்கு, ஷேர் பண்ணிக்கிறேன். ஐயா, அந்த கிஃப்ட் நமக்கு பிரச்சனைகளுக்கு புரிதல் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்கு. நமக்கு பிரச்சனைகள் வந்து எங்கெல்லாம் இருந்து வருது? நமக்கு பிரச்சனை பார்த்தோம்னா இங்கே பிரச்சனை வந்து ரெண்டு ஹெட்டிங்காக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒன்று, இந்த நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு வர்ற பிரச்சனைகள். ரெண்டாவது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அது டோட்டலாக வர்ற பிரச்சனையை வந்து பார்த்தோன்னா இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். நடைமுறை வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, கவலை, தீய பழக்கத்திலிருந்து வெளியே வருவது, இதை விட்டு மித்ததெல்லாம் வந்து எதிர்மறைன்ட்டு ஒரு ஹெட்டிங்லாம் வச்சுருக்கேன். அது பயம் வருது என்ன அப்படி நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எதிர்மறை எண்ணங்களில் இந்த ஹெட்டிங்கில் வச்சுருக்கோம். இதில் இந்த கவலைங்கிறது வந்து ஒரு மேஜர் பிரச்சனை. அது வளர்ந்த நாடுகளில் வந்து டாக்டர்ஸ்டத்தை வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது வந்து அப் டு 20% வரைக்கும். 20% இப்போ டாக்டர்கிட்ட போகாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ இது கவலைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. தீய பழக்கத்தில் மாட்டிக்கிறாங்க, ஏதோ சிகரெட்டோ ஆர்எஸ்ஏ பாட்டிலோ வேறு இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க, அதிலிருந்து வெளியே வர முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒரு சில பிரச்சனை. அதை விட்டு சில பேருக்கு வந்து எனக்கு பயமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் வந்து எதிர்மறை எண்ணங்களாக தான் வந்துட்டுருக்கு, ஒரு காரியத்தை கூட நான் பாசிட்டிவாக செய்ய முடியலை, அது ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கே எனக்கு சரியாக போகுது, வேலை செய்ய முடியல, வேறு யாராவது சிந்தனைகள் வருது, படிக்கிறதுக்கு ஆர்வம் வரல அப்படின்னு நிறைய தொட்டான பிரச்சனை தான். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு இருக்கிற பிரச்சனை. அது பிரச்சனை இல்லாமல் நமக்கு வாழ்க்கையே கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆன்மீகம் அங்கே என்ன பிரச்சனை? இதெல்லாம் விட்டு வந்து நிம்மதியாக இருக்கிறது தான் ஆன்மீகத்துக்கு போகிறோம். அது ஆன்மீகத்துக்கு போனானா அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து ஞானம் கிடைக்கணும், முக்தி கிடைக்கணும், நான் இவ்வளோ வருஷம் நான் வந்து ஆன்மாவை உணரணும், என்ன பண்ணணும், நான் 10 வருஷம் 15 வருஷம் தியானம் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் ப்ரோக்ரஸ் இருக்கிற மாதிரி தெரியல, வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு ஞானமோ இது வந்து அடைஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல, ஸ்பெஷலாக ஒன்றும் அடைஞ்ச மாதிரி தெரியல
அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மீகத்தில் போனாலும் அங்கே பிரச்சனை. இப்போ இந்த பாக்ஸில் இப்போ டோட்டலாக போட்டு அதை பார்த்தோம்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வாழ்க்கை அப்ப டெய்லி ஓடுது இல்லையா, அதில் வந்து பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு தெரியுது. இந்த பாக்ஸ் இல்லாட்டி இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் இல்லாட்டி இந்த பாக்ஸ், இல்லாட்டி இந்த பாக்ஸ், ஏதாவது ஒரு பாக்ஸுக்குள்ள நம்ம பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், ஐயா கொடுக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதுமா? அது சொன்னா அது புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா பிரச்சனைகள் எல்லாம் போயிடுமா அப்படிங்கிறது டாபிக். இது கேட்கறதுக்கே இது இது ப்ராப்ளத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, ரியலி பெருசா தான் இருக்கு. அதுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஐயா கொடுத்துருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிடுமாங்கிறது தான் பேசிக்கலா கேள்வி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கலா ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம பிரச்சனைகள் வர்றதெல்லாம் எல்லாம் நம்ம அங்க லிஸ்ட் போட்டதெல்லாம் வந்து உடம்புக்காக இல்லை, மனசுக்காக தான். மனசுல இருந்துதான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறது மனசு. ஸோ மனசை பத்தி கொஞ்சம் சின்ன ஐடியாவை நம்ம வச்சுக்கணும். நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, திருப்பி இன்னொரு தடவை கேட்கலங்க. ஸோ நம்முடைய வந்திருக்கிற பிரச்சனைகள் வந்து ரெண்டு பகுதியாக பிரச்சனையை பிரிச்சுக்கலாம். ஒன்று புறம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று அகம், அதாவது சைக்காலஜிக்கல் சம்பந்தப்பட்டது. பிரச்சனைகள் வந்து இப்படி தான் பிரிக்கிறோம். அதாவது இது எப்படின்னா, நம்மகிட்ட ஒரு பைக் இருக்கு, அந்த பைக்கு கொஞ்சம் திருடு போச்சு, இப்போ பிரச்சனை இது. இந்த பிரச்சனைக்கு தொலைஞ்சு போடணும்னு ஒரு வருத்தம் வரத்தான் செய்யும். அந்த வருத்தம் வர்றது அகத்தில் வரக்கூடிய பிரச்சனை. அந்த வருத்தம் வந்து போயிடுச்சா உடனே அப்படின்னா அங்க பிரச்சனை இல்லை. அங்க வந்த வருத்தம் வந்து அங்கேயே உட்கார்ந்து போறதில்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும். இதே மாதிரி பையன் படிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு படிப்பில் ஆர்வம் வர மாட்டேங்குது, அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு புற சம்பந்தப்பட்ட வேலைகளில் புற சம்பந்தப்பட்ட செயல்களில் செய்யும் பொழுது நமக்கு பிடிக்காதது ஆகும்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள், கவலைகளோ பயமோ துக்கமோ வேதனைகளோ வருது. அந்த வர்றதுலேருந்து தான் நமக்கு அது பிரச்சனையா இருக்கு. இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, வெளி பிரச்சனை வெளியே நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு ஆர் இல்லை, ரெண்டும் கிளியரா தான் இருக்கும், ஒன்றும் மத்தியில் ஒன்றும் இன்பிட்வீன் இல்லை. அது என்ன இருக்கு இல்லை, உதாரணத்துக்கு ஒரு இதே பைக்கே வச்சுக்குவோம். இந்த பைக்கு தொலைஞ்சு போச்சுன்னா அங்க வேலை இருக்கு, இங்க புறத்துல வேலை இருக்கு. என்ன மாதிரி வேலை, ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு காம்பன்சேஷன் கிடைக்குது. அங்க புற சம்பந்தமான வேலை இருக்கு. இப்போ அது தொலைஞ்சு போன பைக்கால இங்க மனதுல வந்து ஒரு கவலை வருது. அந்த கவலையில வந்ததுக்கு அங்க ஏதாவது வேலை இருக்கா? நம்ம என்ன பண்றோம், ஐயோ கவலை வந்துருச்சு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது அங்க பிரச்சனை ஆகுது. இப்போ அதே பைக்கு நமக்கு எரிஞ்சு போச்சுன்னு வச்சு, தொலைஞ்சு போச்சு இல்லை எரிஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு.
அப்படின்னா பைக்கு திருப்பி கிடைக்காது. ஏன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், இன்சூர் பண்ணியிருந்தா, இன்சூர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே அப்புறம் பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. அது நமக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏதோ வெளியே வேலை ஏதோ செய்யும்போது அங்கே நமக்கு பிடிக்காதது நடக்குது. அங்கே நடந்ததை வந்து நிர்வாகம் சரி பண்ணுறதுக்கு நமக்கு மனசு தேவைப்படுது, மனசு செய்யுது. அதே நேரத்தில் மனசுக்கு உள்ள அகம் அங்கே வந்து நமக்கு வேண்டாதது வருது. அந்த வேண்டாதது வந்தது விரட்டுற வேலையும் இதை சேர்த்துக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகுது, இன்சூரன்ஸுக்கு போகுது, புறம் பண்ணக்கூடிய வேலை, இதை விரட்டுற வேலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டான்னா அப்போ வந்து பிரச்சனை நம்மளை விட்டு போகாது, பத்திரமா டென்ட் போட்டு உட்கார்ந்து. இதுதான் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டியது. முன்னாடி பார்ப்போம். அதாவது நமக்கு மனசுக்குள்ள இந்த கோபம், பயம், வெறுப்பு, கவலை, துக்கம், வேதனை, வருத்தம், எதிர்மறை எண்ணங்கள், இதில் எதுனாலும் சரி மனசுக்கு உள்ள வந்தாச்சுன்னா அறிவு வந்து, அதாவது புறம்ங்கிற ஹெட்டிங்ல இருந்து ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 108 கேள்வி கேட்டு எனக்கு இது வேணாம் அப்படின்னு இதோட சண்டை போட ஆரம்பிச்சு. இதனோட சண்டை போட ஆரம்பிக்கும் போது அது ஜாஸ்தி தான் ஆகுது, இமீடியட்டா போறதில்லை. எப்படின்னா நமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிறோம். அது அறிவானது என்ன, இந்த கோபம் பயமோட உள்ளுக்குள்ளேயே நமது மனம் மேல பார்த்தோம்னே மனம் ரெண்டு பகுதியா பிரிஞ்சிருக்கு. ஒரு பகுதி வந்து அறிவானது புறம்ங்கிற சைடானது, அகங்குங்கிற சைடோட சண்டை பிடிக்குது. மனசுக்குள்ளே சண்டை, வேற எங்கேயும் வெளியே இல்லை. வலது கை இடது கையே வெட்டிக்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நிம்மதி இருக்குமா? இருக்காது. அப்போ இப்போ பிரின்சிபலா ஒரு சின்ன குழந்தை கூட ரெண்டும் ஒன்று தான் என்ன, இது இதோட சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது ஈஸியாக சொல்லணும், சண்டை போடக்கூடாது, சண்டை போடலன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அது சொல்லிடும். ஸோ அந்த மெயின் அண்டர்ஸ்டாண்டிங்கை இங்கே வந்து வேலை இல்லை அப்படின்ட்டு. சரி, முன்னாடி போய் பார்க்கலாம். அதாவது இப்போ பேசுனதில் பிரச்சனைங்கிற ஹெட்டிங்கில் பார்த்தோம். அந்த பிரச்சனையை வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கணும். நமக்கு வருது வெளியே ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று வேலை செய்யும் பொழுது பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். நமக்கு அகம் சைடில், புறம் சைடில். அகம் சைடில் அந்த வருத்தம், கோபம், டென்ஷன் அந்த மாதிரி வருது. புறமாக வந்து புறம்ங்கிறது இங்கே வந்து வெளியே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அது வந்து ஃபிசிக்கல் ஆர் புறம்ங்கிற சைடில். இதில் வந்து அகப்புறத்தில் வந்து வேலை உண்டு, வேலை செய்யணும். அங்கே வந்த ப்ராப்ளமுக்கு ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். அதாவது அந்த பர்டிகுலர் சூழ்நிலை, நம்ம ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறதுக்கோ ஆர் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கோ, சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஆர் நிர்வாகம் பண்ணுறதுக்கோ வேலை அங்கே உண்டு. அங்கே வேலை இல்லாமல் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அகத்தில் வர்றது வந்து அங்கே இருக்கிற, அங்கே வரக்கூடிய வருத்தம், டென்ஷன், இதுங்களெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது வேலை இல்லை. இந்த ஒரு வேலை இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், வாழ்க்கையில் கொண்டாந்துட்டோம்னா இந்த பிரச்சனை வந்து என்ன ஆகும், புறத்துக்கு தான் ரிசர்வ் ஆயிடு, உள்ள சண்டை இல்லை. புறம் வந்து எப்படியும் பிரச்சனையை சால்வ் பண்ணித்தான்,
புறத்துல பிரச்சனை இல்லாம இருக்காது. டெய்லி லைஃப்ல இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். பிரச்சனையே வேணாம்னு சொல்லணும்னா எல்லாத்தையும் விட்டு காட்டுக்களை தான் போய் உட்காந்துக்கணும். அங்க போனாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ புற பிரச்சனைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், செஞ்சானா அது சால்வ் ஆகும். சால்வே ஆக முடியாத பிரச்சனைனா ஒண்ணும் பண்ண முடியாது, அதை மறந்துட வேண்டியது, வேற வழி இல்லையே. ஆனா இந்த புறத்திலிருந்து நடக்கிற செயல்களினால் அகத்துல வர்றத வச்சுக்கிட்டு நம்ம சஃபர் ஆகக்கூடாது. இதுதான் அங்க அங்க வரக்கூடிய புரிதல். அந்த புரிதல் வந்தாச்சுன்னா இங்க உள்ள வந்து நடக்கிறது கம்மியாகிடும். அதை முதல் சார்ட்ல பார்த்தோம் பாருங்க. கவலைங்கிறது வளர்ந்த நாட்டில் வந்து அப் டு 20% ஆஃப் த பீப்புள், 20% அதாவது 5 பேர்ல ஒருத்தர் வந்து கவலைங்கிறதுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு. கவலைங்கிறது எது என்ன இருக்க போகுது, ஏதாவது ஒன்று பழசு நடந்திருக்கும், அதை நினைச்சு வருத்தப்பட்டுருப்பான். இல்லை நாளைக்காவது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வருத்தப்பட்டிருப்பான். எங்க அந்த வருத்தம் வந்துட்டு இருக்கு, எங்க சண்டை போட்டுக்கிறான், தனக்குள்ளேயே போட்டுக்கிறான். வெளியே இல்லை, வெளியே என்ன அதை வேலை செய்யலாம் முடிக்கலாம், அவன் வந்து உள்ளேயே சண்டை போட்டுக்கிறான். அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு, ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்க, இந்த உள்ள சண்டை போடுறது நின்று போயிடும். உள்ள சண்டை போடுறது நின்று போச்சுன்னா நமக்கு மனத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் கிடையாது. இதுதான் ஐயா கொடுத்துருக்கிற மெசேஜ். இன்னும் முன்னாடி போய் பார்ப்போம். தீய பழக்கங்கள், தீய பழக்கங்கள் வருது, அதாவது தாட் வருது. தாட் வந்து அவனுக்கு திங்கிங், அதாவது ஒரு சிகரெட் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் வருது. அதை வந்து சரி ஒரு தடவை குடிச்சு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஆக்ஷனுக்கு திங்கிங் ஆகுது. செயல் பண்றான், காரியம் செஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறான், குற்ற உணர்ச்சி. பாருங்க இது எல்லாம் மனசுல சம்மந்தப்பட்டதுதான், எல்லாமே மனசு சம்மந்தப்பட்டதுதான். இந்த குற்ற உணர்ச்சியும் குற்ற உணர்ச்சியும் சிந்தனையும் இதை நம்ம அப்படியே பொறுப்பெடுக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து இங்க ரொட்டேட் ஆகுது, பிரேக் பண்ணி விட்டோம்னா இந்த தீய பழக்கம் வந்து சேஞ்ச் ஆகும். ஆச்சுங்களா? முன்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம பேசுனதுல சம்மரி என்னன்னா, கோபம், பயம், வெறுப்பு, கவலை, துக்கம், வேதனை, வருத்தம், எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கெல்லாம் வரும். நம்ம பிரச்சனைலாம் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது வரும். அதாவது நம்ம எதிர்கொள்ளும் சூழ்நிலைக்கு ஏற்ப நமது இயல்புக்கு ஏற்றாப்புல எண்ணங்களும் உணர்வுகளும் வெளிப்படுகின்றன. இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. இங்க நமக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய வேலை எதுவுமே இல்லை. இதுதான் புரிஞ்சிக்க வேண்டியது. இது ஒரு புரிதல். இந்த புரிதல் இல்லைன்னா நம்ம வந்து குத்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த புரிதல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுட்டு வச்சுக்க. ஸோ இதெல்லாம் வராதுன்னு இல்லை, இதெல்லாம் வரும், வந்த உடனே போயிடும். அங்க லைஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய நேரம் இல்லைன்னா நிம்மதியா இருக்கும். அதாவது நமது வேலைகள் செயல்கள் அனைத்தும் புறம் சார்ந்ததே, நம்ம தான் வெளியே தான் வேலை செய்ய வேண்டியது. இதற்கு நமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் இங்கிருந்து வர்றதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாததை விட்டுறோம். இதுதான் விடுதலை, பிரச்சனையிலிருந்து இதுதான் விடுதலை அப்படின்னு சொல்றோம். இப்போ இது இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னு வச்சுங்க, இயற்கையிலே நம்மளை வந்து ஆண்டவன் ஆசை இயற்கை படைச்சிருக்கான். அதாவது நமக்கு வந்து உடம்பு இருக்கு, மனசு இருக்கு,
மனசிலிருந்து எண்ணங்கள் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. இது புரிதல், இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொரு எண்ண போகும்போது ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு நான் அட்டாச்சா வரான், அனுபவன் அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அதுவும் ஒரு எண்ணம் மாதிரியே போய்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இங்க பாருங்க, அந்த அந்த நான் வர்றான், அதோட போயிடான், மேலே போயிட்டு இருக்கே இருக்கேன், போயிட்டே இருக்கு இல்லையா, அதெல்லாம் எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நான் வர்றான், நானும் போயிடுறான். இப்படியே இருந்தான்னா அங்க பிரச்சனைகள் கிடையாது, வரும் போகுது, வருது போகுது. இது இயற்கை, நாங்களா கேட்டு வாங்கிக்கிட்டது இல்லை. என்ன என்ன வரும்ங்கிறது நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம மைண்டில் பழைய கதைகள் நிறைய என்னென்னமெல்லாம் இருந்திருக்கும், எதை பற்றியோ இல்லை வேற எதையோ பற்றியோ தான் வந்துக்கிட்டே இருக்கும், அது போய்கிட்டே தான் இருக்கும். இது அப்படியே விட்டோம்னா அதை பிடிச்சி உழுக்கலன்னு வச்சு அதுவும் போய்கிட்டே இருக்கும், இருந்தா தானே பிரச்சனை. ஸோ இது ஒரு பகுதி புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இதே வந்து ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டா வச்சு, அதாவது ஒரு ஒரு கவலை, ஒரு வருத்தம் வந்து அதை பற்றியே அவன் வந்து வாட்டு ஹவ் ஒய் அதெல்லாம் நினைச்சு சுத்த ஆரம்பிச்சான்னா, அந்த கவலை அந்த பயமானது அங்கே நம்ம தலைக்கு உள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நானும் என்ன பண்ணுவானா, வீக்காரான் ஆனா போக மாட்டேங்கிறான், குறையிறான் ஆனா உயிர் வருது. அந்த பயமார் வருத்தமார் கவலை வந்து அந்த நானுக்கு சக்தி கொடுத்துரு, அந்த நானை வந்து பலப்படுத்துது. அதனால பலப்படுத்த உடனே அவனும் ஸ்ட்ராங் ஆயிடுறான், அதுவும் விட மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து நான் வருத்தத்திலேயே இருக்கேன், நான் எனக்கு பயமா தான் இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங் நடக்கு. இப்போ இது ஒரு இயற்கை, அதாவது எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கிறதுங்கிறது இயற்கை. ஏன் போகக்கூடாத அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. எப்படின்னா, கண்ணு வந்து நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறாரு பார்வைக்கு, மேஜர் இன்புட் அங்கே தான் வருது. ரெண்டு கண்ணு கொடுத்துருக்காரு ஃப்ரண்ட் சைடில். நம்ம இயற்கைக்கு எதிராக ஏன் இவன் இப்படி கொடுத்தான், ஒன்று முன்னாடி இன்னொன்று பின்னாடி கொடுத்துருந்தானா நல்லா பார்த்துருக்கலாமே அப்படின்னு சண்டை போடுறோமா, இல்ல அந்த மாதிரி கடவுளோட அந்த மாதிரி தப்படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா? இல்ல, நமக்கு கொடுத்துருக்கிறத வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு நம்ம வாழ்றோம். அதே மாதிரி இங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு எண்ணங்கள் ஃப்ளோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும், அங்கே நமக்கு ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு ஒரு புரிதல் வந்தோம்னா வச்சுங்க, நம்ம அதோட சண்டை போட மாட்டோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இதை ரெண்டும் ஒரே ஒரே பேஜில் கம்பேர் பண்ணிக்கணும் பாருங்க. இங்கே எண்ணங்கள் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு, இவனுக்கு இது அந்த எண்ணம் வந்ததுக்கு ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு நான் வர்றான், அந்த நானும் வந்து வேலை இல்லாதனால அவனும் அப்படியே போயிடுறான், அதுவும் ஒரு எண்ணம் தான், அவனும் இப்படியே வெளியே போயிடுறான். இவன் இங்கே இருக்கும்போது இங்கே வந்து அவன் பலம் பெற்றான், இந்த இங்க போற அதாவது செத்து போற நானை வந்து இவனுக்கு உயிர் கொடுத்து அவனை சுத்த விடுறான். அந்த பிரச்சனை இங்கே தலையிலே சுத்தும் பொழுது அவனுக்கு அதனுடைய ஒரிஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது நார்மலாக இருக்கக்கூடியது, இது பிரச்சனையோட இருக்கக்கூடியது. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது மாதிரி அப்படியே விட்டுக்க வேண்டியதுதான். நமக்கு வேலை வந்து புறத்துல மட்டும்தான், அதை மட்டும் செஞ்சா போதும், மனசுக்கு உள்ள அகத்துக்கு உள்ள நம்ம ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு.
ஏன் வருது அப்போ, ஆண்டவன் ஏன் அதை கொடுத்தான், ஒரு வருத்தமோ ஒரு பயமோ ஒரு கோபமோ அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு ஏன் கொடுத்தான்னா, நம்ம சூழ்நிலையை நம்ம நிர்வாகம் பண்றதுக்காகத்தான் கொடுத்துருக்காரு. சில சிச்சுவேஷன்ல கோபம் வந்தா தான் ஆக்ட் பண்ணுவீங்க, பயம் வந்தா தான் ஆக்ட் பண்ணுவீங்க. ஒரு பாம்பை பாக்குறீங்க, பயம் வராம சந்தோஷம் வந்துச்சுன்னு அங்கிருந்து ஓடி போவீங்களா, பாம்பை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா இல்லையா? ஸோ அப்போ அங்க பயம் வந்தா தான் நம்ம வந்து பாதுகாப்புக்கு ஓட முடியும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி தான் ஆண்டவனால் ஆர் இயற்கையால் அது கொடுக்கப்பட்டது. அதையே வந்து திருப்பி திருப்பி எனக்கு வந்திருக்க கூடாது, இனிமே இதுவெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா இந்த இந்த மாதிரி அங்கே தலையில சுத்த ஆரம்பிக்குது, நமக்கு அந்த பிரச்சனை பெருசாக தெரியும். முன்னாடி பார்க்கலாம். இதான் வந்து பேசிக்கலி ஐயா வந்து தாட் அண்ட் திங்கிங், சிந்தனையும் சிந்தித்தலும் அப்படின்னு. சிந்தனை இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கு, நம்ம அது சிந்தித்து எடுத்தாச்சுன்னா நம்ம வந்து அது பிரச்சனையாக கிரியேட் பண்ணிடுறோம். இது நீங்க இந்த டைப்புக்கு வந்துட்டீங்கன்னா உங்க பிரச்சனைகள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக குறைந்துடும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. நமக்கும் தெரியுது, நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சுருக்கமா சொல்ல போனோம்னா, நம்ம பிகினிங் பார்த்தோம் பாருங்க, அகம் புறம், அந்த அகத்துல வந்து அறிவுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரிதல் ஒண்ணுதான் அங்க வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மெடிசின், இது ஒரு மருந்து. அதாவது இது புரிஞ்சுக்கணும், இங்க வந்து புரியறத விட்டு வேற எக்ஸசைஸ் கிடையாது, வேற மருந்து கிடையாது, ஒரு தியானம் பண்ணணும்னு கிடையாது, டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடணும்னு கிடையாது. இயற்கையிலே இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு, நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கறத வந்து மனசார நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, இது ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகிடும். சரி, நீங்கள் சும்மா ஒரே ஒரு புரிதல்னால சேஞ்ச் ஆகுதுன்றீங்க, என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். கேள்வி எழும்போது நமக்கு, அதாவது நம்மளுடைய குரூப்லேயே சத்சங்கில் வர்ற குரூப் மெம்பர்ஸே சொல்லுவாங்க, நிறைய பேர் இங்கே வந்த பிறகு ஐயாவுடைய கருத்துக்கள் கேட்ட பிறகு எனக்கு வரக்கூடிய கோபங்கள் கம்மியாயிருச்சு, இப்பெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் வர்றது கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்களே உணர்ந்து சொல்றாங்க. என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏறிடுச்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், இது கான்செப்ட். இது வரைக்கும் ஐயா வந்து நிறைய கிளாஸ் மற்றவங்க கிளாஸ் எடுத்திருக்காங்க, சத்சங்கில் நம்மலாம் கான்செப்ட், இதே கான்செப்ட் எப்படி திருப்பி வந்தாலும் டோட்டலாக ஃபண்டமெண்டலாக கான்செப்ட் இதுதான், அகத்தில் வேலை கிடையாது அப்படின்ட்டு. ஒரு ரெண்டு பேர் வந்து ஐயாட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க, இதனுடைய பதிலையும் பார்ப்போம். ஒருத்தர் சொல்றாரு, புரிதல் நன்றாக நடந்து விட்டது, புரிதல் நிலைத்திருக்க நான் எந்த மாதிரி தியானம் செய்யணும், வரைகள் விபாசனம் சர்வரூப தியானம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு கேள்வி. இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, உங்க கருத்துக்களை எல்லாம் ஐயா நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு, தெளிவு இருக்கு, ஆனா எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் எதுவுமே தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு முக்கியமான கேள்விதான், அதாவது நம்ம புரிதல் வேணுங்கிறத பார்த்தோம், புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இருந்தாலும் ரிசல்ட் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம இதை திரும்பி பார்க்க வைக்கிது இந்த கேள்வி நம்மள. முதல் கேள்வி வந்து, அதாவது தியானமோ ஆர் எனி அதர் எக்ஸசைஸோ தேவையே இல்லை, புரிதல் ஒண்ணுதான் அதுவே வேலை செய்யும். என்ன வேலை,
எங்க இருந்து வருது பிரச்சனை? அகத்துல இருந்து வருது. அது எதுக்கு வருது? நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் செய்யறதுக்காக எல்லா கைண்ட் ஆஃப் எண்ணங்களும் வருது. அங்க நம்ம போய் கைய வச்சோம்னா பிரச்சனை. அதை புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா வேற எந்த வகையான எக்ஸசைஸோ தியானமோ மருந்தோ மாத்திரை அதுவுமே கிடையாது. அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த புரிதல்லையே அவங்களே மாற்ற ஆரம்பிக்கும். முன்னாடி ஒரு தடவை கோபம் வந்தான்னா மூணு நாள் வரைக்கும் அவரு கோபத்தோட இருந்தாருன்னு வச்சு. இந்த புரிதல் வந்துருச்சுன்னா கோபம் வராதுன்னு இல்லை, கோபம் வருது. கோபம் வந்த பிறகு இந்த கருத்து புரிஞ்ச உடனே கருத்து புரிதல் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலேயோ ஒன் அவருக்கு மேலேயோ ஞாபகம் வருது. ஏன் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போக வேண்டியதுன்னா அங்கே எனக்கு வேலை இல்லையே அப்படின்னு நினச்ச உடனே அந்த கோபத்தோடைய இன்டென்சிட்டி சடார்னு குறைஞ்சிடும். ஸோ இது மாதிரி சில காலம் கடந்த உடனே அது நடைமுற வாழ்க்கையில் வந்தான்னா கொஞ்சம் இமீடியட்டாக போகிற மாதிரி அவர்களுக்கே நல்லா ஃபீலிங் ஆகிடும். மூணு நாளைக்கு இருந்த கோபம் வந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் புரியும் இல்லையா? இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை பார்ப்போம். கருத்துக்களை புரிந்து கொண்டேன் ஆனால் எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் எதுவும் தெரியவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஸ்லைடு தேவையில்லை, நம்ம நேரில் பார்த்து பேசலாம். இப்போ இங்கே இந்த பர்டிகுலர் கேள்விக்கு வந்து என்ன சொல்யூஷன், என்ன பதில்? ஐயா கருத்துக்களே, உங்களுக்கு கருத்துக்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் எனக்கு மாற்றம் தெரியல அப்படின்னு கேட்குறாரு. சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து ரெண்டு ஸ்டெப்பாக சொல்கிறோம். ஒன்று, இந்த கருத்துக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது உங்கள் கருத்து மாதிரி இருக்கணும். ஐயா சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, ஜீவமணி ஐயா சொல்கிறாரு, சரவணன் ஐயா சொல்கிறாருன்னு சொன்னாங்கன்னா அது உங்கள் கருத்து கிடையாது. அது நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க வந்து உங்க கருத்தாகணும். உதாரணத்துக்கு, இந்த ஐட்டம் சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க. அதை சொல்றதுக்கும் நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த வித்தியாசம் இதுல இருக்கும். சோ இந்த கருத்துக்களை வந்து நம்ம கருத்தா மாத்திக்கணும். நம்ம கருத்தா மாத்தினா அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க இன்னும் முயற்சி எடுக்க தேவையில்லை. நீங்க பண்ண வேண்டியது என்ன? அங்க எங்களுக்கு வேலை கிடையாது, அவ்வளவுதான். அது புரிஞ்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் செகண்ட் கேட்டகரி, கருத்துக்களை புரிந்து கொண்டேன் மாற்றம் தெரியவில்லையே அப்படின்னு இன்னொரு டைப்பில் வந்து அங்கே வந்து அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் ஏன்னா நிறைய நாள் வந்து ஒரு டைப்பில் வளர்ந்துருக்கோம். முதல்ல வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கணும். என்ன மாதிரி அப்படின்னா, இந்த வருத்தம் வந்துக்கிறது, கவலை வந்துக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் வந்து மெஜாரிட்டி வந்து பழசுல நடந்ததை வச்சு தான் நிறைய நடக்கும். அப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வர்றத வந்து இந்த பிரின்சிபலை அப்ளை பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது ரெண்டு டைப், ஒன்று பழசை வச்சு ஒரி பண்ணிக்கிறோம், அப்புறம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் நடக்கும்போதே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து ஐ மீன் ஆன் லைவ் ப்ராப்ளம்ஸ். அது லைவ் ப்ராப்ளம்ஸ், லைவ் ப்ராப்ளத்தை வந்து நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து முன்னாடி நடந்ததை வந்து நினச்சி நினச்சி வருத்தப்படுறதோ கவலைப்படுறதோ பயப்படுறதோ
அதை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து முதல்ல கீழே இறங்க ஆரம்பிச்சிருங்க. அது ஒரு நாளைக்கு பத்து ஒரு 100 தடவை வந்து ஞாபகப்படுத்தி எனக்கு ஒரி பண்ண வச்சது வந்து அது அப்படியே இறங்கி 80 ஆகும், 50 ஆகும், 40 ஆகும், 30 ஆகும் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருந்தனா மனது புரிஞ்சுக்கிட்டு அதுவா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு. பிரசன்ட் இது எடுக்க சொல்லலை அந்த சஜஷன்ல. அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அவர் என்னால முடியலையே மாற்றம் தெரியலே அப்படிங்கும் போது முதல்ல இதை ட்ரை பண்ணுங்க. முதல்ல பழசாக வர்றதெல்லாம் ட்ரை பண்ணி அதுல இருந்து கீழே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது புரிஞ்சிருச்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அதுவே வந்து நிகழ்காலத்துக்கு பிரச்சனைகள் அதுவே எடுத்துக்கும் அப்படின்ட்டு சஜஷன் கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டா டோட்டலா இப்ப பார்த்தோம்னா பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான், புரிதல் மட்டுமே போதும், வேற எதுவுமே தேவையில்லை, வேற தியானம் தேவையில்லை, வேற எந்த விதமான செயலும் தேவையில்லை. நீங்க அது சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க, டவுட் இல்லாம புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சொல்யூஷன் கொடுக்காரு, அதுவே சொல்யூஷன் கொடுக்கும். நீங்க ஒன்றும் கொடுக்க வேணாம், அதுவே கொடுக்க ஆரம்பிச்சோம். அதாவது எங்க இருந்து பிரச்சனை வருதோ அங்க பிரச்சனையே நீ தேவையில்லப்பா அப்படின்னு அதுவே சொல்லிக்கிறது, மனசுக்குள்ளே சொல்லிக்கிறது, சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி கேள்விகள் இருந்தா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஐயா நந்தகுமார் ஐயா சேலம் பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா இப்ப இந்த புரிதல் புரிஞ்சிருச்சுன்னு அதையும் நாம புடிச்சு வச்சிருக்க கூடாதானாங்க ஐயா, அந்த மாதிரி ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி இந்த சத்தங்களை கேள்விப்பட்டேன். இந்த புரிதல் புரிஞ்சிருச்சு அப்படிங்கறதையும் புடிச்சு வச்சிருக்க கூடாது அப்படிதாங்க ஐயா, அதுவும் ஒரு கருத்தா புடிச்சு வச்சு கூடாது, கேஷுவலா இருக்கணும் அப்படிதானுங்க ஐயா. புரிதல் புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னா அந்த புரிதலையும் நம்ம ஒரு புடிச்சு வச்சு கூடாது அப்படிங்கறதான. ஏதோ இந்த நீங்க பேசிட்டு இருக்கும் போது 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு, அதுக்குதான் கேட்டேங்க. இல்ல உங்க கேள்வி வந்து கொஞ்சம் சரியா புரியல. புரியல் புரிதல் வந்துருச்சுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறதே தவறா ரைட்டான்னு கேக்குறீங்களா? ஆமாங்கய்யா, அதையே நினைச்சிட்டு இருக்கிறது, அது அதையே புடிச்சு வச்சுக்கிறது, அதையும் ஒரு அனுபவமா புடிச்சு வச்சுக்கிட்டு அதைய யோசிச்சுட்டு இருக்கிறது, அதுவும் அந்த ஒரு போராட்டம் தான் கேக்குறீங்க, அதுவும் ஒரு கான்சியஸ். சரி எனக்கு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, வந்தா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. புரிதல் புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அங்க வந்து யாருக்கு புரிஞ்சிருக்கு சொல்லுங்க? அதாவது எப்ப பார்த்தாலும் வந்து ஆமாங்க, அது ஒரு எண்ணமா? அதையும் விட்டுருன்னுங்கிறீங்களா? இல்ல இல்ல முதல்ல லாஜிக்கா போவோம். ஆமா எண்ணம் தான், எண்ணம் தானே? ஆமா எண்ணம் தாங்க. அந்த எண்ணத்தை நீங்க வச்சுக்கணும்ன்றீங்க. ஆமாங்க, அது புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. அங்க வச்சிருந்தானா அங்க ஒரு நான் பெர்மனண்டா இருப்பானா அந்த எண்ணத்துக்கு? ஆமா இருப்பாங்க. அது நல்லதா கரெக்டா? கெட்டது, தேவையில்லை. சோ அந்த புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா ஓகேங்க, கோர்ஸா ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல. ஓகே ஓகேங்க, அந்த புரிதலே அதுவே வேலை செய்யும், அதுவே வேலை செய்யும். ஓகேங்க ஓகேங்க, ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நீங்க நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து யாருக்குமே தெரியாது. இல்ல ஓகே ஓகேங்க. இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதெல்லாம் இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த உயிரே இல்லாத மாதிரி ஒரு கண்டிஷன் ஆயிப்போச்சு. ஆமா ஆமாங்க, சரிங்களா? அது வயசு வித்தியாசமே இல்லை, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க. ஆமாங்க, என்ன ஆயிருச்சு மத்தியில? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல். ஓகேங்க, வாட்ஸ்அப்னா இது, வாட்ஸ்அப்ல இதெல்லாம் பண்ணலாம். ஆமாங்க, நீ பண்ணி பாரு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தாருனா அந்த புரிதல் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஒர்க் ஆகுது. ஓகேங்க, அந்த முதல்ல வந்து மெசேஜ்ல சாட்ல ஆரம்பிச்சாரு, அப்புறம் வீடியோ காலுக்கு போறாரு. ஆமாங்க, அப்புறம் குரூப் காலுக்கு போறாரு. ஆமாங்க,
என்ன ஆகுது? ஒரு புரிதல். ஆமாங்க, புரிதல் தவிர அங்க வேற ஒண்ணும் இல்லை. இதே மாதிரி தான் இந்த மனதுக்கும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம், டவுட் இல்லாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே வேலை செய்யும். சரிங்க. ஸோ அது நீங்க வந்து கண்டிஷனா போட்டு ஒரு ஒரு போலீஸை போட்டு நான் பாத்துக்கிறேன் அவனை அப்படிங்கறது சரி ரிசல்ட் கொடுக்காது. ஓகேங்க. வேற சொல்லுங்க. இல்ல, இந்த ஞானம் வந்துருச்சு வந்துருச்சுட்டு அதையும் ஒரு புடிச்சு வச்சுக்கிறதா வச்சிருக்கூடாதுன்னு சொல்லுறீங்க. இந்த ஞானம் புரிஞ்சிருச்சு, ஆனா இல்ல ஞானம் வந்துருச்சு ஞானம் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க நினைச்சா என்ன ஆகும்னா, நீங்க அங்க வந்து ஒரு ஆளை போட்டு உட்கார வைக்கிற மாதிரி இல்ல இருக்கு. கண்டிப்பாங்க. இப்ப பேசிக்கலா கான்செப்ட் என்ன, வர்றது போகணும். ஓகேங்க. இங்க யாரும் நிக்க கூடாது அப்படின்னு போகும்போது உங்களுடைய சஜஷன், ஒரு போலீஸ போடுவோம் நல்லவன் தான் நல்லதுக்கு தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அங்கேயும் ஒரு ஆளை சேர போட்டு உட்கார வைக்கிறீங்கல்ல. ஆமாங்க. அங்க அது வந்து சரின்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல இல்லங்க, கரெக்டா. அதான் நான் ஒண்ணு என்னன்னா, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இதெல்லாம் என் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு தடவை அந்த ஒரு தடவை விட்டு பழகிட்டா அதுக்கப்புறம் எவ்வளவு வருஷம் ஆனாலும் நம்ம நமக்கு அது பழகிருங்கிறீங்க, அதோட தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அது ஈஸிங்கிறீங்க. அப்படிதானே? ஒரு 65 வயசு 70 ரெண்டு தடவை மெசேஜ் அனுப்பும் போது ஃப்ரெண்டு கிட்ட கேப்பீங்க, எப்படி அனுப்புறது எப்படி அனுப்புறது? ஆமா. அதுக்கப்புறம் கரெக்டுங்க, யார்ட்டையும் கேட்க வேண்டியதுல. ஆமா ஆமா ஆமா. நீங்களே அப்படியே தூக்கத்திலேயே பண்ணிடுவீங்கல்ல. கரெக்ட்டுங்க. ஸோ அதே மாதிரி தான் அங்க என்ன நடக்குது, அங்க புரிதல் தான் நடந்திருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு வாட்ஸ்அப்பை பொறுத்த மட்டும். ஓகேங்க. இந்த புரிதல் வந்து உள்ள வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் வந்தாச்சு, கருத்தை நம்ம ஒத்துக்கிறோம், ஆத்மபூர்வமா ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வேலை ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி அங்க வந்த வாட்ஸ்அப்ல அது எப்படி இங்க டைப் பண்ணா எப்படி அவனுக்கு நேரம் அங்க போகுது அப்படின்னு, போஸ்ட் ஆபீஸ் இருக்கான் யாரு தூக்கிட்டு போறான் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டான்னா என்ன, அவனுக்கு விடுவி காலம் வரும், அவன் புரிஞ்சுக்கிறான் இந்த வரப்பா இந்த நம்பருக்கு போடு அவன் நம்பருக்கு போய் விழும் அப்படின்னு, அவ்வளவு போதும். இதுக்கு மேல நீங்க சயின்டிஸ்டா ஆகணும். சரிங்க. இதே மாதிரி இங்க வந்து இங்க வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா, ஆத்மபூர்வம் புரிஞ்சுக்கிட்டோம் டவுட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு பிரச்சனை. அப்ப நம்ம ஒருவேளை கொடுத்து வச்சோம் நினைக்கிறேன். ஏன்னா இது இவ்வளோ மற்றவங்களாம் உள்ளாரையே போராடிட்டு இருப்பாங்க, எவ்வளோ பணம் இருந்தாலும் மனதுக்குள்ளார போராட்டம் நிற்கவே நிற்காது, நாம ஃப்ரீயா இருப்போம். ஸோ இதோட வேற கொடுத்து வச்சது அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது நாங்க. ஆமா, இவ்வளவு நாளைக்கு சப்போஸ் ஐயா நமக்கு வந்து இது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்திருப்போம்? எவ்வளவு காசு இருந்தாலும் சண்டை போட்டே இருப்போம் மனசுல. ஒரு காட்டத்துல என்ன இருக்க போகுது போய் தங்கி இருக்கிறதுக்கு போய் இன்னமும் முயற்சி பண்ணிருக்காங்க, கடைசியில வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இங்க வேலை இல்லை அப்படின்னு சுருக்கமா அவங்களுக்கு சொல்றாங்க. இந்தாப்பா இதுக்கு இங்க வேலை இல்ல, மறந்து உனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த கான்செப்ட் வந்து இன்டெலக்சுவல் தான், எக்ஸசைஸ் கிடையாது, முயற்சிங்கிறதே கிடையாது அங்க. கரெக்ட். உலகத்துல இவ்வளவு ஈஸியா இருக்கு முயற்சினா, நீங்க 5 வருஷம் ஆகணும் 10 வருஷம் ஆகணும். இன்னொருத்தர் ஒரு கப்பல் வந்திருந்தாங்க ஒரு ப்ரோக்ராம்ல, எங்க கப்பல் என்ன அவங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஞானம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் எடுத்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. போயிருக்காங்க ஒரு இடத்துக்கு போய், ஏதோ நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க,
அடுத்து போய் கேட்டதுக்கு நீங்க வந்து இப்ப வந்து எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு ஜென்ம பணத்துல உங்களுக்கு ஞானம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஞானத்துக்காக தான் போயிருக்காங்க. அவங்க எடுத்து டிசைட் பண்றாங்க நம்ம லைஃப் வேணும்னா ஞானம் தான், மற்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. அதனால வந்து அவ்வளவு ஐய அதாவது பிஜி படிச்சவங்க படிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு போய் தேடிட்டு இருந்தவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி பைத்தியம் படிச்ச மாதிரி தாங்க. ஆமா ஆமாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். ஐயா ஐயா கருத்து வந்து சேராத இடத்துல ஆளுங்க அப்படிதான் இருப்பாங்க. எல்லாம் வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு அதை பண்ணித்தான் இருக்காங்க. அது ரிசல்ட் கொடுக்காதுங்கல்ல, அதுக்கு சூட்டபிளா என்ன வேணுமோ அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஆனா நிரந்தர நிம்மதி கொடுக்காதுன்னு சொல்றீங்க அப்படிதானே? ஆமா, உங்களுக்கு வந்து அதாவது அல்டிமேட் சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் தேவையில்லைல்ல. ஆமாங்க. அப்ப இது தெரியாத இந்த புரிதல் இல்லாத இருந்தவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த புரிதல் இல்லைன்னா என்னதான் கிடைச்சாலும் எவ்வளவு இது இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்படிதாங்க? உண்மையிலே சந்தோஷமா இருக்கான்னு வச்சுக்கீங்களேன், ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் வந்து ஃபுல்லா எல்லாமே தெரிஞ்சுட்டு இந்த புரிதல் தெரியலன்னா கஷ்டமா ஃபுல்லா பைத்தியக்காரனா இருக்கான். அவனுக்கு இதை பத்தி கவலையே கிடையாதுல்ல. எவனுக்கு பிரச்சனை வருது? வேலை செய்யறவனுக்கு. புறத்துல வந்து வேலை செய்யறவனுக்கு தான். ஒண்ணுமே செய்ய மாட்டேன் சும்மா தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரியா இருக்கிறவனுக்கு அவனுக்கு பிரச்சனை இல்லை இல்ல. சாதாரண மனுஷனை பத்தி தான் பேசுறோம் நம்ம, ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் வேணாம். சாதாரண மனுஷனுக்கு வந்து அவனுக்கு வந்து தினமும் செயல் செஞ்சு வாழணும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செயல்கள் செய்யும் போதும் நமக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இல்லைங்களா? அது இயற்கை, தவறு கிடையாது. அது வந்து இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லணும். அது இருந்தா தான் வேலை நடக்கும். என்ன செஞ்சாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இயற்கை படைச்சிருந்தானா ஏன்னா எதுக்கு நம்ம போய் வேலை செய்யணும்? கரெக்டுங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மனசுக்கு வந்து வருத்தங்களோ பயங்களோ வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத தடுவது ஒரு புரிதல் தான், அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதான் ஒரு ஒரு கோடி கோடியா சம்பாரிச்சாலும் ஒரு நல்ல மனைவி அமைந்தாலும் இந்த புரிதல் இல்லைன்னா என்னதான் எவ்வளோ இருந்தாலும் அந்த மனசோட போராடும் போது அந்த வாழ்க்கை வந்து வேற எதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருது. அப்படிதான் நீங்க அப்படித்தான் ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. என்ன வயசானவங்க, ஓகேங்க, அவங்க சொல்றாங்க 20 வருஷத்துக்கு மேல இருந்து நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கும் தியானம் பண்றேன். ஓகேங்க. எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில எனக்கு திருப்தியே கிடையாது. ஓகேங்க. அதாவது அவங்களுக்கு பணப்பிரச்சனை கிடையாது. பணப்பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆண்டவனால அவனுக்கு பணப்பிரச்சனை கிடையாது. ஆனா வாழ்க்கை வாழ்றதுல அவனுக்கு ஒரு திருப்தி கிடையாது. குழந்தைகள்லாம் ஒரு மாதிரி பேடா இருக்கா இல்ல, அவங்க எல்லாம் வருமானம் பண்ணிட்டு செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லபடியா இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? மனதளவுல பிரச்சனைதான் விஷயமே தவிர வெளியில எங்கேயும் பிரச்சனை இல்லை. சோ அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கு வழி வந்து
கேள்வி இல்லாட்டி கமெண்ட் கூட கொடுக்கலாம். நந்தகுமார் ஐயா வந்திருக்காங்க, அப்புறம் இன்னொருத்தர் கேண்டிஸ் கேலக்சின்னு வந்திருக்காங்க. கேண்டிஸ் கேலக்சி அவங்க அன்வைட் பண்றேன். ஐயா உங்க பேர் ஊரு சொல்லிடுங்க முதல்ல, அன்வைட் பண்ணிக்கங்க நீங்க. ஹலோ சார், கேன் யூ ஹியர் மீ? ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க? மை நேம் இஸ் கேண்டிஸ் சார். ஓகே, யுவர் நேம் இஸ் கேண்டிஸ். யா, டெல் மீ. எஸ் சார், ஐ அம் ஃப்ரம் சென்னை. ஓகே, குட். This is my first session. This is the first time I'm being exposed to this information. Yeah. So, for example, just to give me some clarity. Yeah. If we think of a very challenging situation, let's say it is a husband and wife la or a marital problem. Sorry. ஓகே, லைக் ஹஸ்பண்ட் வந்துட்டு வைஃப் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை, வைஃப் கிட்ட சொல்றாங்க, அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஷி இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் அந்த சிச்சுவேஷன். வந்துட்டு ஷி வாண்ட்ஸ் டு ஒர்க் ஆன் த மேரேஜ், ஹஸ்பண்ட் டசன்ட் வாண்ட் டு ஒர்க் ஆன் த மேரேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல ஹவு வுட் யூ டீல் வித் தி இமோஷன்ஸ் ஆன் தி இன்சைட் அண்ட் கான்சன்ட்ரேட் ஆன் handling a solution and rectify something on the outside? You know, it is a very dicey situation, illa? Okay, okay. Ipo vandu tamile pesalam liya ungaloda? Yes sir. Okay, ena nere ellarkum puriyiradhukku oru vaipu irukku. So unga kelvi enna na, oru kanavan manaivi irukanga, avanga rendu perukku sumugama vaalkai nadathra mari oru condition varala. இப்போ வந்து சேர்ந்து வாழ்றது கூட அவங்களுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி இது. நீங்க இப்போ வந்து இங்க இந்த சிச்சுவேஷனை பார்த்தானா, இது கொஞ்சம் டீப்பா தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டிய கேஸ், என்ன ஒரே லைன்ல ஒன்றும் சொல்ல முடியாது. பிரைமரியா பார்த்தோம்னா என்ன, மன வருத்தம் ரெண்டு பேருக்குமே இருக்கும். கரெக்ட், ரெண்டு பேருக்குமே இருக்கும். முதல்ல வந்து இந்த கான்செப்ட் அவங்க புரிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, வருத்தத்தை பத்தி வருத்தம் போகாது. இந்த வருத்தம் கான்செப்ட் புரிஞ்சானே வருத்தம் போயிடாது. வருத்தம் வந்து இருக்கிற இன்டென்சிட்டி லெவல் வந்து கம்மியாகும். அந்த இன்டென்சிட்டி லெவல் கம்மி ஆகும் போது அவங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ற கூடிய எண்ணமும் வரும். ரைட், ஓகே. அதாவது இதெல்லாம் எண்ணங்கள் தான், தேவையில்லை, நீ ஒன்னு புடிச்சி வம்பு இழுக்காத அப்படின்னு இல்ல, பிரின்சிபலா அவங்களுக்கு வந்து வேற ஒரு டெக்னிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, இதோட இந்த மாதிரி வாழ முடியாது அப்படின்னா மியூச்சுவலா அக்செப்ட் பண்ணிட்டு லீகலா என்ன ப்ரொசீஜர் இருக்கோ போக முடியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா இந்த புரிதல் வந்து இல்ல, இவர் அன்னைக்கு என்ன இந்த மாதிரி திட்டாரு, அந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தா, சிம்பிள் சொல்யூஷன் அவங்களுக்கு வந்து தாட் அண்ட் திங்கிங். தாட் அண்ட் திங்கிங் ஐயா புக் இருக்கு, நெட்ல கூட இருக்கு, அதை கூட நீங்க டவுன்லோட் பண்ணி அவங்களை பார்க்க சொல்லலாம். ஏன்னா நமக்கு பழைய நடந்த ஈவெண்ட் தான் திருப்பி திருப்பி வருதும், அதுக்கு திருப்பி திருப்பி வரும்போது நம்ம அதுக்கு லைஃப் கொடுக்கும். ஓகே, அது சும்மா போயிட்டு இருக்கிறத இப்ப யாருக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்கோம் நம்ம, எவ்ரிபடி ஹஸ் காட் ஹட் சம் ப்ராப்ளம் ஆர் அதர். அதையே நம்ம நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? சோ இட் வில் பிகம் வர்ஸ், யூ வான்ட் ஃபைண்ட் தி சொல்யூஷன். சோ அதனால வந்து இந்த கான்செப்ட் தாட் அண்ட் திங்கிங் கான்செப்ட் புரிஞ்சதுன்னா பழசை வந்து ஒதுக்கி வைங்க. சிம்பிளா சொன்னா, அதாவது ஒரு கலவுக்கு எல்லா சொல்லும் பழச வச்சோம்னா பழசை ஒதுக்கி வச்சு புதுசா பாருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி கான்செப்ட்ல வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மனமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உண்டு, ஓகே. ஓகே சார், அப்படி சர்வே பண்ணலாம். வேற அவங்களுக்கு வேற கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருந்தானா அது வந்து டிஃபரண்ட் ஆங்கிள்ல தான் அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார்.
Yes, sir. All right. Thank you, sir. Thank you. Thank you very much. ஐயா பத்தி வந்து ஐயா புக்ஸ் எல்லாம் இட் இஸ் அவைலபிள் ஆன் நெட் ஆல் ரைட் ஓகே ஐயா தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல எங்க மெம்பரா இருக்கீங்களா எஸ் ஐ ஹேவ் ஜஸ்ட் ஜாயின்ட் டுடே ஒன்லி ஜீவமணி சார் ஜாயின்ட் மீ இன் டுடே ஒன்லி சார் யூ ஆர் இன் விச் குரூப் பிரவாகம் 6 ஆர் 7 7 7 ஓகே ஓகே எஸ் Okay. So you, you can have, see the books written by Aya, the Thought right. Thinking is a very, very, very simple book. Yana Vadudalai okay. Another simple okay. book. The rendu bookume oru nalla innum onna prachaneya irukana Sumeshwar Sharasa padiyenne. Right. There is another book. Okay, that covers entire the aspects. It does not talk about any religion, any spiritual word. That all right. No question of enlightenment, liberation, adala eduvume irukadhu Sumash verse. Right. Okay. So you can okay. read that. That give you a lot of clarity. Ideas to them. All right. Sure, sir. Thank you so much, sir. Appreciate your time, sir. Thank you so much. Thank you. You are welcome. நந்தகுமார் உங்களை நான் அன்வைட் பண்றேன் ஐயா இந்த ஹெட்டிங் வச்சிருக்கீங்களே ஐயா பிரச்சனைக்கு புரிதல் மட்டும் போதுமா அப்படின்ட்டு ஆமா அதுதான் ஐயா வேற என்ன ஐயா கேக்குறேன் எப்படி எப்படி புரிதல் மட்டும் போதுமானா வேற என்ன வேற ஏதாவது வேலை செய்யணுமா நந்தகுமார் அன்வைட் ஆயி புரிதல் புரிதல் மட்டும் அப்போ வந்து அங்க ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அங்க இருந்து தேவையில்லை என்ன வேலையோ அது மட்டும் பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க அதுக்கு புரிஞ்சா போதும் வேற எதுவுமே தேவையில்லை நீங்க ஏதாவது செஞ்சு வெற்றி அடையணும்னா அப்போ வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இங்க வேலை செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை விடுறதுக்கு தான் வேலை விடுறதுக்கு என்ன வேண்டியிருக்கு உள்ள சண்டை போடாத அப்படின்றோம் சண்டை போடுனா எத்தனை வருஷம் போடணும் அப்படின்னு கேட்பீங்க இங்க என்ன சொல்றோம் எல்லாத்தையும் விட்டுட்டுன்றோம் விட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது நீங்க தான் திருப்பி திருப்பி இழுத்து பிடிச்சி இருக்க வந்தா சரி நந்தகுமார் எங்க மறைச்சிட்டார் போல இருக்கேன் இல்ல ஐ திங்க் இல்லையா அவருடைய லிங்க் ப்ராப்ளமா இருக்கலாம் நந்தகுமார் அகைன் வந்திருக்காரு நந்தகுமார் சொல்லுங்க ஐயா இந்த புரிதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர்த்திட்டு அன்பு கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க நம்ம மனதுல தோன்றதுனால இருக்கிறதெல்லாம் அன்பு உடனே செலுத்திடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா அதை தோணா தோண்டிட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டு பெருசா நிறைய பேர் கண்டுக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்க நீ அன்புங்கிறத வந்து நீங்க ஏதோ நினைச்சுக்கிறீங்க அன்பு அன்புன்னா என்ன அது ஒரு உணர்ச்சி தாங்க ஒரு வெளிப்பாடு உணர்ச்சியின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம் அப்புறம் உணர்ச்சின்னா போயிடட்டுமே உங்களுடைய அறிவானது ஓகேங்க கரெக்டா எடுத்துட்டு டிசிஷன் எடுத்துட்டு வேலை செய்யுது
இது தேவையா அவட்ட அப்படின்னு பார்த்து பேசணும்ன்றீங்க. ஓகே. அன்புங்கிறது எப்படின்னா அது அவங்கள வந்து உங்களுடைய பாடி பார்ட் அண்ட் பார்சல் மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்க. அவங்க அவங்க கை கொஞ்சம் தொட்டு வச்சனா உங்களுக்கு வலிக்கணும், அப்பதான் அது அன்புன்னு பேரு. அன்பு பத்தி தனியா ஐயா எழுதியிருக்காங்க, அது தனியா நீங்க படிச்சு பாருங்க, அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லாட்டி நம்ம சொல்ற நார்மலா வழக்குல சொல்ற அன்பு அன்பு லவ் அதெல்லாம் அது வந்து வேற ஏதோ காரணத்துக்காகத்தான். சரிங்க. மல்லிகா மேடம் கேட்க விரும்புறாங்க, நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். பாலக்கோடு மல்லிகா தானே நீங்க? ஆமாங்க சார். சரி சரி, பிரச்சனைக்கு புரிதல் இருந்தா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி, பிரச்சனைக்கு புரிதல் இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிதான் இப்ப ஹெட்டிங் அதான் நம்மளுக்கு. ஆனா இப்ப நமக்கு தெரியுதுங்க சார், அது புரிதல் ஏற்பட்ட பின்னாடி பிரச்சனை எது வந்தாலும் நம்மளால அதை வந்து சால்வ் பண்ண முடியும், நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஆனா தேர்ட் பர்சனால வெளி சூழ்நிலையில இருந்து நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப நம்ம நம்மளுடைய புரிதல் மூலம் நம்ம முன்ன மாதிரி இல்லைன்னாலும் இப்ப அவங்க கிட்ட நம்ம ரொம்பவும் அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தையும் எல்லாமே எடுத்து சொல்லி கூட அவங்க அதை ஏத்துக்கிறது இல்ல. அப்ப அந்த பிரச்சனைக்கு ஒரு புலிஸ்டாப் வைக்காது அவங்க. நம்ம தான் இப்ப வந்து சரி இது நம்ம நிறைய பேசினா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்ட்டு நாம தான் அந்த பிரச்சனையை முடிக்காதவோ அப்படியே விட்டுட்டு அப்படியே நிக்கிறோம். அது எப்படி புரிதல் வந்த பின்னாடியும் நம்மளுக்கு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கரெக்டா கிடைக்கிறது இல்ல மத்தவங்களால. அதுக்கு இப்ப நம்ம எப்படி செய்ய முடியும்? இப்போ இப்போ பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படிங்களா. பிரச்சனை எதனால வருது? நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யறதுனாலதான் வருது இல்லைங்களா. ஒண்ணுமே பண்ணல, கண்ணை மூடிட்டு உட்காந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டீங்க, அவங்களுக்கு வேலை வேலைக்கு சாப்பிட வருதுன்னா நமக்கு வந்து புறத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் உண்டா அப்படின்னா இல்ல இல்லைங்களா. ரொம்ப போனா நீங்க உள்ளுக்குள்ளேயே பழச நினைச்சோ ஒரு ஃபியூச்சரை நினைச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கலாம். ஆனா ஒரு நார்மல் மனுஷன் வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு சமுதாயத்தோட இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வருவது காமன் ஆச்சுங்களா, அது வந்து மாத்த முடியாது. அந்த மாதிரி வரும்போது பிரச்சனைகள் வந்து ரெண்டு புறமா பிரிக்கிறோம் நம்ம, ஒண்ணு புறம் ஒண்ணு அகம். புறம்ங்கிறது என்ன? அவருக்கு உங்களுக்கும் ஒரு மெட்டீரியல் பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா அதை என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி செட்டில் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அவரை திருத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க வச்சுக்கீங்க. இல்ல இல்ல, திருத்தலாம் முயற்சி திருத்தறதுக்கே திருத்தறதுக்கே இல்ல சார், நம்மளாலையும் இல்ல, நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க சார்ந்தவங்க அந்த பிரச்சனைய நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களுக்காக ரெண்டு பேருக்கும் புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னும் போது இதுல குடும்பத்தை சார்ந்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தரும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க தான், அவங்க தான் அதை ஒத்துக்கிறதே கிடையாது. என்னன்னா தெரியும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது கரெக்டுன்றது அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் அந்த ஒரு என்ன சொல் அந்த ஒரு இது அவங்க நான்ன்றது அவங்கள வந்து ஒத்துக்கணும் கூடாது, அவங்க அப்படி பண்றாங்க. இல்ல அது சரி, நமக்கு நமக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனையத்தான் முதல்ல பாத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து அவங்க வந்து மாத்திக்கணும்னா அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க தான் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. வேற ஆளா இருந்தா பரவாயில்ல, இப்ப என்னுடைய ஓன் சன்னு அவனுக்கே பிரச்சனை, அவனுடைய பிரச்சனையதான் அம்மாவா நான் தான் தீர்த்து வைக்கணும் இல்லைங்களா. அம்மாவா அவன் கிட்ட வர்றவங்க வேற ஒருத்தர் வர்றது. அப்போ இப்ப பையன் செஞ்சது இது இப்படிதான் செஞ்சான்னு எல்லாமே எடுத்து சொல்லியும் அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது, ஒரு புரிவாதமா இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும், அப்புறம் பாக்கலாம், நிதானமா நீங்க யோசனை பண்ணிட்டு வாங்க
அப்பதான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு தான் நானும் நிதானமாதான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். ஆனாலும் அவங்க வந்து வேற மூலம் இல்ல மறுபடியும் பழசே மறுபடியும் வந்து வந்து அந்த மாதிரி இருக்குது சார், அப்படி போகுது ஒரு பிரச்சனை. நம்மளது இல்லைனாலும் வேற ஒருத்தருக்கு இது அதுதான் எப்படி சொல்யூஷன் இதுக்கு. அவங்க ஒத்துக்காத போது நம்ம என்ன, அவங்க போக்குல எப்படி போனாலும் அவங்க போக்குலயே போனா கூட அது தப்பு, அது அவங்க அந்த தப்ப அவங்க உணர்றதில்ல, அவங்க உணரட்டும் உணராது போட்டோம், ஆனா தப்புன்றத நம்ம எப்படி கரெக்ட்னு ஒத்துக்க முடியும்ன்றதுதான். இப்போ இப்போ இது வந்து அடுத்தவங்களுடைய இது மேட்ச் ஆக மாட்டேங்குது என்ன அப்படின்னு சொல்றீங்க. அவங்களுடைய வே ஆஃப் திங்கிங் இன்னொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து வேலை என்ன அப்படின்னா இது ஒரு புறப்பிரச்சனை, அகப்பிரச்சனை கிடையாது, இது உங்க புறப்பிரச்சனை. இது வந்து என்ன வேலை இருக்குன்னா இங்க நமக்கு அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலைதான் இருக்கு. இப்போ ஒரு ஒரு ஃபேக்டரி நடத்துறாங்க, ஆனா ஒரு 100 ஒர்க்கர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாம அவரு ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு கொடிய தூக்குறாங்க, வேலைக்கு வர மாட்டாங்க, ஸ்ட்ரைக்குன்றாங்க. அது வந்து அவங்களுக்கு நல்லது இல்ல, மத்தவங்களுக்கு நல்லது இல்ல, ஆனா நடக்குது. ஆமா, சோ அங்க வந்து நிர்வாகம்ங்கிற பாயிண்ட் தான் நமக்கு வருது. சோ அவர் எப்படி சொன்னா அவரை வழிக்கு கொண்டாடலாங்கிறத நீங்க தான் வந்து அவனை அவனுடைய குணாதிசயங்கள் சம்பவங்கள் வச்சு கண்டுபிடிச்சு சொல்லணும். இது எப்படி நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, பையன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட். படிக்கணும்னா என்ன வரணும், அவனுக்கு வந்து வர வேண்டிய உணர்ச்சி வந்து ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் வந்தா தானே புக்கை தொடுவான், இல்லாட்டி அவன் எதுக்கு தொடறான். அந்த ஆர்வம் வர வைக்க வேண்டிய வேலை வந்து நம்ம வேலை. அவனை கொண்டு போய் சத்தம் போட்டு இது படிடா அப்படின்னா படிப்பானா, அவன் எப்படி எதிர்க்கிறதுன்னு தான் பார்ப்பான். எந்த மாதிரி சொன்னா அவனுக்கு ஆர்வம் வருங்கிற கண்டுபிடிச்சு சொல்றது நம்மளுடைய வேலை. இதே மாதிரி தான் இது நீங்க சொல்ற பிரச்சனை. சின்ன பையனா இருந்தா பரவாயில்ல, நல்ல மெச்சூரிட்டி, நல்ல ஒரு ஆபீசர் கேடரில் இருக்கிற ஒரு அவருக்கு எப்படி நாம ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈக்குவலா தான் இருக்கிறாரு அவரும். அவர் நல்லா புரிச்சுக்கிறவரு, அவரே இது பண்றாரு. அதனாலதான் சார் அதை சைலண்டா அப்படியே விட்டுட்டோம், பாக்கலாம் சார் முடிச்சுக்கலாம், ஒரு ஒன்னும் பிரச்சனை இல்ல சமாதானம் பண்ணிதான் சொல்லிதான் அனுப்பிச்சுக்கிறேன். நான் சொல்லும் போது ஏத்துக்கிறாரு, மறுபடியுமே அந்த பழைய பிடிவாதத்துக்கே வந்துடுறாரு. இது வந்து புறப்பிரச்சனை, புறப்பிரச்சனை நிர்வாகம் பண்ணக்கூடியது. எந்த மாதிரி நிர்வாகம் பண்ணணும், பிரச்சனை ஆளுங்கள் வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணி பணி பண்ணணும். இது வந்து கருத்துக்கள் சொன்னா அதெல்லாம் போய் சேராது, அதுதான் கருத்துக்கள் சொன்னா இறங்காது உங்களுக்கு, அதுதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்ப ஏறும். ஆனா அவங்களே சொல்றாங்க நான் வந்து இப்படி பேசுறது முன்ன பேசுறதுக்கு இப்ப பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியுது. அது நீங்க இப்படி பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல இருந்து சரி அப்ப தெரியுது இல்ல சார், நான் வந்து உண்மைக்கு புறம்பாவோ மாறாவோ எதுவும் வேணாம், நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத மட்டும்தான் சொல்லி அடிச்சிருக்கேன். சரிங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ. அவங்க வந்து ஓகே இமீடியட்டா அவங்களை பார்த்து ஒத்துக்கல, ஆனா அவங்களுக்கு பார்வையில தெரிஞ்சிருக்கு இவங்க கையில மாற்றம் இருக்கு, என்னமோ நடக்குது இவங்களுக்கு, இவங்க வந்து எங்கேயும் போல அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் ஆனா வரும். ஒரு புக் எழுதி அவருக்கு பிரிண்ட் கூட அடிக்க முடியல, ஒரு ஜெராக்ஸ் காப்பின்னு எவ்வளவு பேருக்கு அனுப்ப முடியும்?
பிரச்சனைகள் எது வந்தாலும் எது இருந்தாலும் லைஃப் பிரச்சனை உண்டுதான். எது இருந்தாலும் அத வந்து கொஞ்சம் அப்படி லைட்டா எடுத்துன்னு போற அளவுக்கு ஒரு பிராக்டிஸ் நல்லா அது தெரியுது, அது வித்தியாசம் நல்லா இருக்கு சார். அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க வந்து இன்னும் ஃபர்தரா அப்படியே போயிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது உங்களை பார்த்து அவங்க வருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. இப்ப நடந்திருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான். ஓகே, நன்றி மல்லிகா அவர்களே. வேற யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? Where can I get Bhagavad Gita's writing about love அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயா வந்து நீ யூ கேன் சர்ச் இன் யூடியூப் ஸ்ரீ பகவத் லவ், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை நானும் தேடி பார்க்குறேன், தேடி பார்த்தேன்னா உங்களுக்கு அது ஐ வில் போஸ்ட் இட் இன் குரூப் 7 ஆர் குரூப் 6. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஐயா வீடியோஸ் வந்து ரஃப்லி அரௌண்ட் 2000 வீடியோஸ் ஆர் தேர் இன் யூடியூப். ஓகே, ஸோ யூ கேன் சர்ச் நாட் ஓன்லி ஃபார் லவ், for any other topic also. Sam, group 5, please post it in 5-2. Okay, 5-6-7, podalam. Okay. Okay, I'll do it. I'll search it and then do it. சரி, ஓகே, இப்போ இதோட முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுற அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.